ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கீதா. இன்றைக்கி நம்ம கூட சரணன் சார் வந்திருக்காரு. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 48 வயசு ஆகுதுங்க. அவர் வந்து 8 வருஷத்துக்கு முன்னால் வந்து மேல் தாடிலையும் கீழ்த்தாடிலையும் பிரிட்ஜு போட்டிருந்தார். அவரோட ஒரிஜினல் பல்லுன்னு பார்த்தீங்கன்னா மேலே தாடில் 2 பல்லும் கீழ்த்தாடில் 3 பல்லு தான் இருந்தது. எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக எடுத்து பிரிட்ஜு போட்டிருந்தார். அவருக்கு போட்டு 4 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதாவது அதுக்குள்ளே சாப்பாடு மாட்டுறது, அதோட வலி வர்றதும், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து கம்ஸ் ப்ராப்ளமும் அவருக்கு சிவியராக இருந்தது. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இதுக்கு பெர்மனெண்ட் சொல்யூஷன் வேணும், எல்லாம் பல்ல எழுதட்டு இம்ப்ளான்ட் மூலமாக பண்ணணும் தான் நம்ம யூடியூப் பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறமா அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது எலும்பு நல்லாவே இருந்தது, ஆனால் கீழே தாடில் கொஞ்சம் போன் குறைவாக இருந்தது. அதுக்கப்புறமா அவருக்கு எல்லாம் பல் பிரிட்ஜு மூலமாக எல்லாமே எடுத்துட்டு அவருக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணி 5 நாளில் நம்ம அவங்களுக்கு பல் கொடுத்துட்டோம். அவரோட அனுபவம் சார், ப்ளீஸ். முதல்ல நானும் அந்த யூடியூப் பார்த்து தான் வந்தேன். முதல்ல வரும்போது கொஞ்சம் இது பயமாக இருந்தது அந்த ஃபுல்லாக இம்ப்ளான் பண்ணுறதுக்கு. அப்புறம் சார் வந்து முருகவேல் சார் தான் இது இப்போ இம்ப்ளான்ட்லாம் பண்ணார். எல்லாம் வந்து பண்ணதே தெரியல, வழியில் நல்லா சூப்பராக பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து 5 டேஸ்க்குள்ளே டீத்தும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் பண்ணி ஒரு 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ வந்து எந்த ப்ராப்ளம்லாம் நல்லா எப்போதும் போல் சாப்பிட்ற மாதிரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் அந்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன், நல்லா ஹாப்பியாகவும் இருக்கு. சரிங்க சார். அப்போது சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க மாட்டார். அவர் மோஸ்ட்லி வந்து நார்மலாக சிரிக்கவே மாட்டாராம். ஏன்னா அவருக்கு அந்த பிரிட்ஜு போட்டது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு அவர் ரொம்ப நாளுக்கு முன்னால் சிரிப்பை விட்டுட்டாரு. மினிமம் 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எப்போவுமே இந்த டாக்குமெண்டேஷன்லாம் எடுக்கிறதுக்கு என்ன ஸ்மைல் வீடியோ கண்டிப்பாக எடுப்போம். ஏன்னா லேபில் வந்து ப்ரீ ஸ்மைல் எப்படி இருக்கு, அதில் என்னென்ன கரெக்ஷன் வேணுன்றதுக்காக அவர் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இம்ப்ளான்ட்டு பண்ணிவிட்டு பல்லும் கொடுத்துட்டோம். இப்போ கூட இப்போ வந்து 9 மந்த்ஸ் கழிச்சு ஒரு செக்கப் வந்திருக்காரு. சென்னை தான் அவரு, அதனால செக்கப் வந்த அப்புறமா இப்போவாவது சிரிக்கிறாருன்னா இப்போ கூட கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கே தவிர இன்னும் அவருக்கு ஸ்மைல் இன்னும் நம்ம சிரிக்காம கண்ட்ரோல் பண்றதுனால நமக்கு வாய் சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிடும். நம்மளே நினைச்சா கூட அது சிரிக்க முடியாது. அதே தான் சாரோட விஷயத்திலும். சார், நெக்ஸ்ட் டைம் செக்கப் வரும்போது நல்லா சிரிக்கணும். அவருக்கு வந்து 5 நாள் பல்லு கொடுக்கலாம். பல்லு எடுத்துட்டு முதல் நாள் அனஸ்தீஷியா, லோக்கல் அனஸ்தீஷியா தான், அதாவது வாய்க்கு மட்டும்தான் கொடுத்தோம். கொடுத்துட்டு பல்லெல்லாம் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணு. அதுக்கப்புறமா 2வது நாள் அளவு எடுப்போம், ஜார்லேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் அவரோட பிரிட்ஜு ட்ரையல் காமிப்போம். அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அவங்க வீட்டில் அவங்களுக்கு கூட கேட்டுட்டு அவர் சொல்லலாம். அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தானா கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுப்போம். 4வது நாள் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஃபிக்ஸிங் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து ஒரு செக்கப் மட்டும் வரணும். இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ வந்து 9 மந்த்ஸ் கழித்து செக்கப் வந்ததுனால அவருக்கு இம்ப்ளான்ட்டும் நல்லா செட் ஆகிருக்கு, பல்லும் நல்லா சுத்தமாக வச்சுருக்காரு. ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா இப்போ பர்மனெண்ட்டை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. டோரல் ப்ராசஸ் வந்து இன்னும் அந்த பல் வர வரைக்கும் அவர் வச்சுக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா இம்ப்ளான்ட் நல்லா இருக்கிறதுனால அவர் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ் கழித்து செக்கப் வர சொல்லியிருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.